हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इन्नीकी नम्म वंदे ओर हेल्दियान ओर चटनी दा पाक्क पोरोम अदावदु पीर्कंगा रिच कार्ड वेच्चिट्टु ओर चटनी நம்ம அதில் பண்ண போகிறது கிடையாதுங்க. அதோட பீல் இருக்கு இல்லையா, அதோட ஸ்கின் அதில் தான் பண்ண போகிறோம். எல்லோரும் அதை தூக்கி போடுவாங்க, பட் நம்ம இன்றைக்கி அதிலேயே ஒரு சட்னி எப்படி பண்ணலாங்க அதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு நம்ம அந்த பீர்க்காங்காய் தோலை வந்து பீல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கின் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு 10 நம்பர் எடுத்துக்கோங்க, நம்ம பத்தன் சொல்லுவோம்ல அது. அது கூடவே ஒரு 4 to 5 காஞ்ச மிளகாய், இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப. கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். புளி வந்து 1 டேபிள்ஸ்பூன் போதும். தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம், அப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா அது 1 பிஞ்சு, அது கொஞ்சம் டைஜஷனுக்காக. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை டேஸ்ட்டுக்கு, நம்ம தேவையான அளவு தாளிக்கிறதுக்கான எண்ணெய். இது வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துருக்கேங்க, ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி முழு உளுந்து எடுத்திருக்கேன், இன்கேஸ் நீங்கள் உடச்ச உளுந்து இருந்தாலும் தப்பு கிடையாது. நம்ம பீர்க்கங்காய் தோலுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட்டு வரும், அதை வந்து நம்ம அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ரெண்டும் நம்ம ரேஷியோ ஆட் பண்ணிக்கிறோம். கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் இது 2 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, கூடவே இது கூட நான் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன், அதுவும் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. அதையும் நல்லா வறுத்துருங்க இந்த எண்ணெயிலேயே. பாருங்கள் ஓரளவுக்கு வறுப்பட்டோன்னே ஒரு 3 பல்ல பூண்டும் அப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த வரமிளகாய் நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 5 கூட, உங்கள் மிளகாய் நல்லா காரம் கம்மியாக இருந்தால் ஒரு 5 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு ஒரு புளி எடுத்து நான் போட்டிருக்கேன். என்கிட்ட பேஸ்ட்டாக இருந்ததுனால நான் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன், நீங்கள் முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம தேங்காய் பல் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு, நீங்கள் துருவின தேங்காவாக இருந்தால் ஒரு 1/2 கப் இருந்தால் போதும், அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே எல்லாத்தையும் வறுத்துருங்க. இது கூட கொஞ்சமாக நான் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு, ப்ளஸ் நம்மளுக்கு இன்கேஸ் டைஜஷன் ப்ராப்ளம் உளுந்தெல்லாம் போடுறதுனால கொஞ்சமாக நம்மளுக்கு அது இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட ஹீரோ வந்துட்டாங்க, அதாவது பீர்க்கங்காவோட தோல், அதை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். எல்லோரும் இதை தூக்கி போடுவீங்க ஆனால் பண்ணாதீங்க, இதில் தாங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. காயில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இதுலேயும் சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி வந்து நீங்கள் தோசைக்கு வச்சுக்கலாம், இட்லி சப்பாத்தி கூட ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். அண்ட் கர்ட் ரைஸுக்கு வந்து இது சான்ஸே இருக்காதுங்க, அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அது நம்ம போட்டிருக்கிற சைஸ் வந்து நல்லா அப்படியே கம்மி ஆயிடணும். இந்த தூள் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ சுருங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான், பாருங்கள் எல்லாமே வறுபட்டுருச்சு. கடலையும் கடலைப்பருப்பும் இதுவும் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அரைக்கும்போது ஒரு மாதிரி நம்மளுக்கு கருகின ஸ்மெல் வந்துடும் அதுக்காக. இப்போ இதெல்லாமே வந்து நான் மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிடுறேன். மாற்றிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம தேங்காய் சட்னி இந்த மாதிரி ரெகுலராக நம்ம பண்ணுறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சாக இருக்கும். இது குழந்தைங்களுக்குமே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் சட்னிக்கான தாளிப்பை. அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம தேங்காய் சட்னியெல்லாம் என்ன பண்ணுவோம், கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக நான் வரமிளகாவை ஒன்று பிச்சு போட்டிருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை அவ்வளோதாங்க. இதை நம்ம சட்னிக்கு அப்படியே மேலே ஊற்றி நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். பாருங்கள் அப்படியே அந்த டெம்பரிங்கோடு எடுத்துகிட்டு போய் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள்.
நீங்கள் இது பீர்க்கங்காய் சட்னி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி. அதே மாதிரி இந்த சட்னி நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணோம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து நான் என்னோட அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்க, அவங்களோட மாமியார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதாவது உஷா அத்தம்மா, அத்தம்மா நான் கண்டிப்பாக சட்னிக்கிட்ட ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். பை பை.